ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் ஒயிட் சாஸ் வச்சு பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான உடனே ஒரு 4 பல் பூண்டு வந்து பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இந்த வீடியோவில் நான் சின்ன ப்ராக்கோலி, அப்புறம் ஹாஃப் கேரட், ஹாஃப் க்ரீன் கேப்சிகம், அப்புறம் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துருக்கேன். காய் நல்லா வதங்கின உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் ஆரிகானோ சீசனிங், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெப்பர் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒயிட் சாஸ் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 பீஸ் பட்டர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் 1 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். ஒரு 4 to 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு சின்ன பீஸ் சீஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் நல்லா திக்கான உடனே நம்மளோட ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம காயில் சேர்த்துடலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கெச்சப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை எடுத்து இதில் சேர்த்துடலாம். ரொம்பவே டேஸ்டியான பாஸ்தா வித் ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஹெல்தி டிட்பிட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.